நானும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தேசிங்கோட வாழ்க்கை கனவே அது தான், அப்படி தான் பார்த்து தான் வந்திருக்கான் சினிமாவுக்கு வந்ததே அது தான். நாங்கள் வந்து சும்மா இருக்கிற நிறைய நேரங்களில் அவரை பற்றி தான் அவன் பேசிகிட்டே இருப்பான். அவ்வளோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அவனுக்கு லைஃப்பில். ஒவ்வொரு நாளுமே அவர் தலைவர் கூப்பிட்டு ஃபோனில் சொன்னதுமே அவன் பறந்துட்டான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருந்தான். ஸோ ஒவ்வொரு நாளுமே நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணுறோம், இது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக. கதை சொல்லியிருக்காரு இல்லை அவர்? ஆ, சொல்லியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. அதான் அது வாய்ப்புக்கு அந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. தா சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இனம் குற்றம் 23, அப்புறம் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல், ஒவ்வொரு படத்துக்கும் ஒளிப்பதிவில் ஒவ்வொரு வித்தியாசம் எப்படி கொண்டு வந்தீங்க சார் நீங்கள் அது வந்து? ஆமாம் சார், எனக்கு அது எனக்கு மைண்ட் செட்லேயே அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் வித்தியாசம் படணும், ஒரே மாதிரி படங்கள் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆர்வமும் இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு கதை சூஸ் பண்ணுறதுலே அது மாதிரி பார்த்து பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கதையோட டிமாண்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு ஒரு கிரியேட்டர் இயக்குனர் வந்து ஒரு எழுதியிருப்பாங்க, இந்த கதை வந்து இப்படி தான் இருக்கணுன்ற அவங்களோட மைண்ட் செட் இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிட்டோம்னா, அந்த நாட்டை புரிஞ்சிட்டோம்னா, கதை வந்து ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணும். எனக்கு இது மாதிரி விஷயந்தான் எனக்கு தேவைப்படும்னு அது ஒரு டிமாண்டை கொடுக்கும். ஸோ அதை அந்த நாட்டை பிடிச்சிட்டாலே நம்ம அதை கரெக்டாக கொண்டு போவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை மீறிட்டோம்னா நம்ம கதையை மிஸ் பண்ணிவிடுவோம், என்னோடய ஒர்க்கு மட்டும் அங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து தப்பான ஒரு அது தப்புன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து நம்ம செய்கிற வேலைக்கு கரெக்டான விஷயம் இல்லை. நம்ம ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது வந்து அப்படி இருக்கக்கூடாது. கதையோடு சேர்ந்த மாதிரி நம்ம என்னென்ன ஹைலைட் பண்ணிக்க முடியுமோ அப்படி பண்ணோன்றது தான். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்கிரிப்டை நம்ம எவ்வளோ அளவுக்கு உள் வாங்கிக்கிறோன்ற ஒரு விஷயம் தான். ஸ்கிரிப்டுக்கு ஒரு நீடு இருக்கும். அந்த நீடு அந்த நாட்டை பிடிச்சிடணும்னா நம்ம ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் குறிப்பாக வந்து உங்களுடைய படங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா, கலர் டோன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப லாகமாக கையாளுறீங்க நீங்கள். அது எப்படி, அதுவும் வந்து கதை சார்ந்த எதுவுங்களா, அல்லது வந்து அந்த மூடு எப்படி கொண்டு வரதுன்ற? ஆமாம் சார், கலர் தான் சார், நம்ம எல்லாமே நமக்கு கலர் பொறுத்து தான். நம்ம மூடே சரி, நம்ம இங்கே உட்காந்துலாம் சரி, இப்போ ஒயிட்டாக இருக்குன்னா நம்ம மூடு இங்கே ஒரு மாதிரி இருக்கும். இதே ரெட்டாக இருந்தால் அது வேறு மூடில் நம்ம இருப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடே வேறு மாதிரி ரெட் ஆகிடும். நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. இப்போ நம்ம டே பை டே லைஃப்லேயே இருக்குது. இப்போ துணி கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கலர் மூடு இருக்கும். சாப்பிட்ற இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கலர் மூடு இருக்கும். நிறைய சாப்பிட்ற இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே அந்த கடைக்கு போனீங்கன்னா அது ஒரு கடல் மூடில் வச்சிருப்பாங்க, அது ஒரு பிராண்டாகவே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய அக்ரெசிவாக சாப்பிட தூண்டும். அது ஓ சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கான தூண்டும் அது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலர் சயின்ஸ், கலர் விஷயங்கள் இருக்குது, கலர் சைக்காலஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்டுமே இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் பார்க்குறேன். அந்த ஸ்கிரிப்டை வந்து இப்போ ஒரு குற்றம் 23 எடுத்தால் அது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் ஒருத்து. ஸோ மெடிக்கல் க்ரைம்னால் என்ன போகிறோம், நம்ம டாக்டர்ஸ் மெடிசன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணுறது ஒரு மாதிரி சின்ன பேஸ்டல் க்ரீனு, ஒயிட்டு, பேல் ஒயிட்டு, லைட் ப்ளூ. ஸோ இதுதான் மெடிசனை நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டாலே அந்த சரௌண்டிங்கில் தான் இருப்போம், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும். ஸோ அதை பேஸ் பண்ணது தான் அந்த கதை. வழி நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு அந்த ஒரு விளையாட்டோட ஒரு இது தான் அந்த படம். ஸோ அதில் வந்து மண்ணோட கலர் நிறையா இருக்கும். ஒரு மாதிரி ஹாட் சன் வெயிலோட கலர் இருக்கும், மண்ணோட கலர் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணது தான் அந்த படங்கள். ஸோ அதேமாதிரி இப்போது 10 என்றதுக்குள்ள பண்ணோம்னா அது ஒரு ட்ராவல் பேஸ்ட் இருக்கும். ரொம்ப அதாவது எல்லா லேண்ட்ஸ்கேப்பும் கடந்து போயிருக்கும். ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பையும் வேறு வேறு விதமாக காட்டினா தான் அந்த படத்தோட என்ன. இப்போ கோயம்புத்தூர் ஷூட் பண்ணால் கோயம்புத்தூர் மூடுக்கு பார்த்தா அது கோயம்புத்தூராக தெரியணும், அதை நம்பணும் மக்கள். ஸோ இல்லை அசாம் பார்த்தா அசாமாக நம்பணும், இல்லை அசாம் உள்ள வந்து நம்ம கோயம்புத்தூர் மூளை கொடுத்தா அது செட் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு எபிசோடாக ஒர்க் பண்ணுற அந்த படம் தான். டான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் பொள்ளாச்சின்ற ஒரு ஊரில் ஒரு சின்ன பையனோட இன்ஸ்பிரேஷன், அவனோட லைஃப் என்ன, அவன் எதை தேடி போனால் அவனுக்கு அது கிடைச்சிதா இல்லையா அப்படின்ற ஒரு சிம்பிள் நாட்டு தான் அது. பட் ஆனால் உள்ளக்குள்ளே வந்து டேரக்டர் ரொம்ப பெரிய எமோஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சொல்லாத நம்ம டெய்லி பார்க்குற விஷயந்தான், ஆனால் அதில் பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம், அது சும்மா கடந்து போயிடும். அப்பா கிட்டேருந்து வர ஒரு அக்கறையோ ஒரு அன்போ வந்து நம்ம தெரியும் அப்பா அக்கறையாக தான் இருப்பார். பட் ஆனால் அது நம்ம ரொம்ப நோட் பண்ணியெல்லாம் கொண்டாடி இருக்க மாட்டோம், இல்லை அதுக்கு ஒரு வச்சிருக்க மாட்டோம். இப்போ மதர்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கு நம்ம ஃபாதர்ஸ் டேலாம் கொண்டாடுறது இல்லை. ஸோ அது அந்த மாதிரி ஒரு கதை தான் இது, எமோஷனாக ட்ராவல் ஆகுது. ஸோ எனக்கு இதில் மிகப்பெரிய சேலஞ்சாக என்ன இருந்ததுன்னா, இது வழக்கமாக ஒரு படமாக இருந்துருக்கூடாது, ஒரு காலேஜ் படமாக இருந்துருக்கூடாது. சிவா சார் படத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணணும், ஒரு சாஃப்டான எல்லா அந்த படத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்க. இதில் வில்லனே கிடையாது இந்த படத்தில், எல்லாருமே நல்லவங்க. ஒரு ஹீரோ வில்லன்ற ரோலே இந்த படத்தில் இல்லை. ஒரு ஆளோட லைஃப் ஜேர்னி, அவன் எப்படி அதை சாதித்தான் அப்படின்றது தான். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, வில்லன் ஹீரோன்ற அந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் இல்லாமல் எல்லாருமே சாஃப்ட், எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எல்லாருமே சாஃப்ட்
கலர்ஸ், சாஃப்ட் துணிங்க, பேக்ட்ராப்லாம் சாஃப்டாக அப்படின்னு மட்டும் டிஃப்ரென்ஷியல். அப்பா மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்பா மட்டும் எப்படின்னா, அப்பா கோவக்காரர், கண்ணில் எப்பவுமே கோவம் அந்த இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பையனை வந்து அப்படி தான் வளர்க்கணுன்ற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் அவங்க வீடு அப்பா வர போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கலர் டுவர்ட்ஸ் ரெட்டு ப்ரௌன் அப்படி வச்சுருப்போம், கொஞ்சம் ஏர்த்தி டோன்ஸாக வச்சுருப்போம். ஸோ அப்பா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக அழகாக அப்படி இருக்குன்றதான் இல்லை. படம் நான் படத்தில் இன்னொன்று கவனித்தேன் சார், அவர் வந்து சிவகார்த்திகேயன் போட்டுன ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அந்த கலரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணது தான் நாங்கள் வந்து டேரக்டர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இது அவருக்கு வந்து இந்த டேகு, பேம்ப்ளெட்ஸு, புக்கு, பின்னாடி இருக்க பிரின்ஸிபலோட போர்டு, அது மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன மாதிரி ஒரு சேயான் பேஸ்டில் வச்சாங்க. ஸோ இப்படி இருக்கலாமான்னு சஜஷன் டிஸ்கஷனில் இருந்தது. டேரக்டர் வந்து அது மாதிரி இருக்கலாமான்னு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் அது மாதிரி ட்ரை பண்ண, அவரோட காஸ்ட்யூம்ஸ்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளே ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோம். அது ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பளிச்சுன்னு வெளியே தெரியக்கூடாது, ஆனால் அழகாக இருக்கணும், கண்ணு பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு மூடில் தான் பண்ணது. அது டிஸ்கஷன் பண்ணி தான் அதை பண்ணீங்க. ஆமாம், அது பண்ணது. ஆமாம், அதே பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சவால் என்னென்னா, அந்த சின்ன வயசு சிவகார்த்திகேயன் வந்து அதை எப்படி கொண்டு வந்தீங்க நீங்கள் வந்து அதை பார்க்கறதுன்னா, இன்னும் இவர் இவ்வளோ இளமையாகிட்டார் இன்னும் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு படம் பார்த்து எங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு அது பெரிய சேலஞ்ச் தான் இருந்தது. ஏன்னா சிவசார் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம், இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே அது கொஞ்சம் புதுசாக இருக்கணும், ஒரு கரெக்டாக இருக்கணுன்றதுல அவர் ரொம்ப சிவசார் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவர் டைம் எடுத்து கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க, ஃபேஸு உடம்பெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி நாங்கள் ஒரு நாள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தோம். போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஆப்டாக உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட பர்சனலாக கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்ஷன்லாம் பண்ணார். பண்ணதுக்கப்புறம் அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அந்த போர்ஷன் வந்து இன்னுமே இளமையாக காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டிங்காக கொஞ்சம் ஒரு சின்ன வயசுக்கு எப்படி காட்டுறது அந்த மாதிரி ஆங்கிள்ஸை வைக்கிறது, பின்னாடி இருக்கிறது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக கலர்ஸை வைக்கிறது, ரொம்ப ஹைலைட் பண்ணால் கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இது மாதிரிலாம் ஆகிடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே சாஃப்ட் சாஃப்ட் கலர்ஸாக பண்ணிவிட்டு அதுதான் மாதிரி பண்ணோம். ஸோ அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன இருந்தாலும் குறிப்பாக சொல்லுவாங்க, என்ன தான் நம்ம உடம்பு இழைச்சாலும் முகம் வந்து முத்தின முகமாக காமிச்சிடும் அப்படின்னா, முதிர்ச்சியை காமிச்சிடணும். அதில் ஒளிப்பதிவுக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு. கண்டிப்பாக நம்ம லைட் பண்ணும் போதே இல்லை ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியக்கூடாதுன்னு ரொம்ப நிறைய லைட் போட்டு சாஃப்ட் பண்ணி ரொம்ப கொஞ்சம் அழகாக மழமழனு வரணுன்றதுக்காக ரொம்ப ஹெவி லைட்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ரொம்ப கட் பண்ணி சாஃப்ட் பண்ணி அதை ஸ்கின் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா ஷேவ் பண்ணியிருப்பாங்க, ஷேவ் பண்ணது வந்து தெரியக்கூடாது. ஷேவ் பண்ணது தெரிஞ்சால் அது மாதிரி முகம் வந்து ஹார்டாக தெரியும். ஸோ அது தெரியாத இருக்கிறதா நிறைய லைட் பண்ணி அதை நல்லா சாஃப்டாக கட் பண்ணி அந்த மழமழனு வர ஒரு ஃபீல் கொடுத்தோம். அது ஒர்க் அவுட்டாக ஆச்சு. இதில் பெரிய சவாலான விஷயமா உங்களுக்கு எது சார் இருந்தது? ஆக்சுவலி இதில் மெரிய எனக்கு சவாலாக இருந்ததுன்னா எமோஷன்ஸை வந்து கரெக்டாக சொல்லணுன்றது மிகப்பெரிய சவால் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம கேமரா பண்ணுறோன்ற பட்சத்தில் நிறைய கிமிக், கேமரா நான் பண்ண போகிறேன்றது நிறைய ஷார்ட்ஸ் ஆகோ இல்லை நான் இப்படி ஜிம்மி எல்லாம் போட்டு நிறைய மூமெண்ட்ஸ் ஆகவும் காட்டணும்னு வச்சோம்னா கரெக்டான எமோஷன் போய் ஆடியன்ஸுக்கு சேராத ஒரு நிலை வந்துடும் கண்டிப்பாக. அவங்க பேசுகிற டயலாக்கோ சின்ன பண்ணுற சின்ன சின்ன எமோஷன் வந்து கரெக்டாக போய் ஆடியன்ஸுக்கு அதை சேரணும். நம்ம கேமராவில் நிறைய கிமிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பண்ணிட்டோம்னா அது போய் சேராது. அது பண்ணக்கூடாதுன்ற நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். மேபி இட்ஸ் பக்காவாக ட்ராமாவாக இருந்தால் தான் இந்த படம் வந்து ஆடியன்ஸில் போய் பக்காவாக உட்காரன்றதுல எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து. ஸோ அதனால் பெருசாக ரொம்ப கிமிக்ஸ் பண்ணவே இல்லை கேமராவில். எல்லாமே ரொம்ப சாஃப்ட் மூமெண்ட்ஸு, லைட் ஹேண்டில், ஸ்டெடி ஃப்ரேம்ஸு, அந்த மாதிரி நிறைய இதில் கொடுத்தோம். அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன் மோர் சேலஞ்ச் என்னென்னா, இதில் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் பசங்க அப்படின்றனால அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே இது. ஏன்னா மினிமம் ஒரு 400 பேர் 500 பேர் இருப்பாங்க ஆல்மோஸ்ட். நம்ம ஒரு காட்சி நம்ம கொடையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க நிறைய நிறைய காட்சியில் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சவாலாக தான் இருந்தது இந்த படத்தில் அது பண்ணுறது. ஏன்னா அந்த வயசு உள்ள ஆட்கள் வேறு வேணும். ஆமாம், வேணும். அது இல்லாமல் அந்த காலேஜில் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அவங்களே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நீங்கள் பார்க்குற பாதி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சினிமா தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஃப்ரேமிங் கிடைக்கணும்னு தெரியாது, எப்போது கரெக்டாக டேரக்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் எல்லாமே அவங்க முன்னாடி கொடுத்தாங்க. டேரக்டர் என்ன பண்ணார்னா, ஸ்மார்ட்டாக அவங்க எல்லாருமே ஒரு நாள் கூப்பிட்டு ஆடிட்டோரியில் வச்சு, நான் இது மாதிரி தான் இதை டேரக்ட் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் நான் ஸ்பாட்டில் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பேன், நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க சொன்னாங்க. சொல்லி ஒரு நாள் அது நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க அந்த விஷயத்தில். ஆமாம், இது சொல்லுவாங்க, இப்போ இதுவான தொழில்முறை நடிகர்களுக்கே வந்து லெஃப்ட் ரைட் லுக்கு தெரியாது, டேரக்டர் ஆன் ஸ்பாட்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக காதில் வாங்கி ரியாக்ட் பண்ண அது நடக்காது. பட் நல்ல விஷயம், அது எல்லாமே அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸுமே, அது நல்லாவும் வந்துச்சு.
இப்போ டைரக்டர் அப்படின்னு ஒன்னே, இப்போ வந்து அவர் சிபி சக்கரவர்த்தி புதுமுக இயக்குனர், அவர் வந்து உங்களா கூட எப்படி அடாப்ட் ஆனார், நீங்கள் எப்படி அவரை வந்து எடுத்துக்கிட்டீங்க நீங்கள், ஏன்னா வந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னும் போது எப்படி இருந்தது சார்? அந்த எனக்கு ஆக்சுவலாக புதுமுக இயக்குனர் அப்படின்லாம் நான் எப்பயும் அந்த நம்ம ஒன்றும் பெருசாக படம்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நம்மளே. ஸோ அப்படி இல்லை, கதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளை உள்ளே இழுக்குதுன்ற விஷயந்தான். ஃபஸ்ட் டைம் சிவா சார் ஆஃபீஸ் இங்கே கால் வந்து இந்த மாதிரி படம் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா அவர் எப்பயோ ஒரு நான் ஹீரோ படத்துக்காக அவருக்கு ஒரு மூணு நாள் கிளாஷ் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்போ சொல்லிட்டு போனாங்க, பிரதர் பார்க்கலாம் பிரதர் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போனாங்க. அவ்வளோதான், இதுதான் எனக்கும் அவருக்கு இருந்த அங்கே கான்வர்சேஷன். அது முடிஞ்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும், திடீர்னு பார்த்தா இங்கேருந்து கால் வருது, இப்போ சிவா சார் வந்து உங்களுக்கு மீட் பண்ண ஆஃபீஸ்க்கு படம் பண்ணுறாங்க, அதுக்கு உங்களுக்கு டைரக்டர் மீட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு கால் வருது. சூப்பர் சூப்பர். கால் வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ், ஏன் எப்படி இவங்க இது இவ்வளோ விஷயம் ஞாபகத்தை வச்சுட்டு ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்து, அவர் அவ்வளோ நோட் பண்ணி நம்மளை கூப்பிட்றாருன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க, நம்மளோட ஸ்டஃப் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக உண்மையாக இருக்கணுன்றதுனால தான் நான் உள்ளே வந்தேன், கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ சிபியும் மீட் பண்ணும்போது சிபியும் நான் என்ன நினச்சேன், ஒரு அவுட் அண்ட் அவுட் சிவா சார் படம்ன்றனால ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும், ஜாலியாக கலர்ஃபுல்லாக ஒரு இந்தி ஸ்டைலில் ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. என் கதைலாம் ஒன்றும் தெரியாது. நான் வந்து கதை கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது, கொஞ்சம் கலகலன்னு ஒரு கதையாக அப்படி ஜாலியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து போனதுலேருந்து கதையோட டேர்னே வேறு மாதிரி இருந்தது. ஸோ அவர் சொல்லும் போதே எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பர்சனல் கனெக்ஷன் நிறைய இருந்தது, எமோஷன்ஸாகவும் சீன் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் இது இதை கடந்து தானே நம்மளும் வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ கதை கேட்டுட்டு நான் அப்போ தான் சிபி கிட்ட சொன்னேன், சிபி நீங்கள் உங்களுக்கு என்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு தெரில, கதை வந்து அந்த வயசை விட மீறின ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது கதைக்குள்ளே, மிக உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக நான் இந்த கதையை எனக்கு கொடுங்க நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அவரும் ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அப்படின்ட்டு அப்படி ட்ராவல் ஆனது தான். அதுக்கப்புறம் அவருக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு ஷார்ட் டிவிஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே ட்ராவல் ஆன விஷயம் தான். இவர் படம் பார்த்துட்டு இவர் சிவகார்த்திகேயன் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு என்ன? அது அவருக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக படம் பார்க்க. அவர் அங்கேயே ஆன் ஸ்பாட்லேயே சில விஷயங்கள், சிவசார் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னா உடனே ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான். நாங்கள் ஃபஸ்ட்டு ஜலபுல சாங் ஷூட் பண்ணி முடித்த உடனே அன்றைக்கே ஈவினிங் ஒரு ரஃப் எடிட் பண்ணிட்டோம், வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு எனக்கு நைட்டு கால் வருது சார்கிட்டருந்து, ப்ரோ இந்த பாட்டு நான் இப்போ கூட பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணிக்கிங்க, மாஸ்டரோட சேர்ந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அப்பயே அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், ஆன் ஸ்பாட்லேயே சொல்லிவிடுவாங்க இது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, இல்லை அவருக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா இது கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னார். அது அந்த ஹீரோன்ற ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்காது, நம்மக்கிட்டே பொலைட்டாக தான் கேட்பார், இது பண்ணி கொடுத்துருங்க இது பண்ணலாம் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் இவர்கிட்ட இருக்கும். அதுவே நமக்கு பெரிய உந்துதலாக இருக்கும், ஏய் இவ்வளோ பெரிய ஒரு ஆள் இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க, அவங்களே நம்மக்கிட்ட இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவர் படம் பார்த்ததுக்கப்புறம் கூட நிறைய தடவை பேசுவார், ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க சூப்பராக வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் சாட்டிஸ்ஃபைடாக நிறைய விஷயங்கள் சொன்னார். எங்களுக்கே அது அப்பயே தோணுச்சு, ஓகே ஒரு ஹீரோவை நம்ம இவ்வளோ பெரிய விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், எத்தனை படம் பார்க்குறாங்க அவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொல்லும் அவங்ககிட்டருந்து வரும்போது அது ரொம்பவே நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து இப்போ சிபி சக்கரவர்த்தி கூட நீங்கள் ஒரு புதுமுக இயக்குனர் நம்ம ஒரு இயக்குனர் கூட பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ஆனால் படத்தில் ஆறு இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க, அதை கவனிச்சிங்களா? அவங்க ஆமாம் அது எங்களுக்கு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் நாங்களே அதை நோட் பண்ணோம். ஷூட்டிங் போடுற அந்த டென்ஷனில் இப்போ எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஒரு நாள் டேரக்டர் தான் சொன்னார், ப்ரோ நீங்கள் படம் பார்த்தீங்களா நம்ம படத்தில் ஒரு ஆறு டேரக்டர் நம்ம நடிக்க வச்சுருக்கோம், எனக்கு அது என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ப்ரோ அப்படின்னா. நான் எனக்கும் அப்போ தான் தோணுச்சு, ஆமாங்க இது இவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கேன் நமக்கே நான் நோட் பண்ணல அப்படின்னு. அது பெரிய ஒரு மேஜிக் தான் எங்களுக்கு இந்த படத்தில் அமைஞ்சது, எல்லாருமே பெரிய இதுதான் மக்கள். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு என்ன ஏன் அது பெருசாக தோணலைன்னா வந்தவங்க எல்லாருமே அவங்க வெறும் ஆர்டிஸ்ட்டாக மட்டும்தான் அங்கே பண்ணி கொடுத்தாங்க, அந்த டேரக்டர் மூட்லேயுமே யாருமே வரல. இப்போ கனி அண்ணனா சரி, எஸ்ஜே சூர்யா சரி, சிங்கம்பொலி அண்ணா சரி, கௌதம் சார், கவிதா இவங்க எங்களுக்கு வந்து அது ஏன் இது தோணலைன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்ன்ற அந்த பெரிய டேரக்டர்ன்ற மூட்லேயே அவங்க உள்ள இல்லை. டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க, டேரக்டருக்கு என்ன வேணுன்றத கேட்பேன், தம்பி உங்களுக்கு வேணுமா நான் உன்னன் பண்ணித்தரேன், தம்பி உங்களுக்கு கேமராவில் ஓகேவா நான் இல்லைனா வேணா கேளுங்க நான் உன்னன் பண்ண அப்படி இருந்தாங்க எங்களுக்கு. அதனாலே அது பெரிய சூப்பர் பெரிய விஷயம் தான் எங்களுக்கு அது.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதாநாயகிகள் வந்து ஹீரோக்குள்ள கூட கொண்டாட மாட்டாங்க சார், கேமராமேன தான் கொண்டாடி தீர்ப்பாங்க. என்னென்னா என்னை அழகாக காமிச்சிட்டார் சார், என்னை அழகாக காமிச்சிட்டாருன்னு. அதே மாதிரி பிரியா அருள்மோகனை வந்து உண்மையிலே தேவதை மாதிரி காமிச்சிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பெரும்பங்கு உண்டு. எப்படி அவங்களுக்கு என்ன அது எதனா ஸ்பெஷல் ஃபில்டர் எதனா போட்டு அவங்கள மட்டும் எதனா பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லை சார், அது நம்ம வேலை, அதை நம்ம செய்கிறோம். பட் அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் அதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டேஜிங்லேருந்தே வந்து இந்த மாதிரி தான் காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப சாஃப்ட் கலர்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு ஹீரோயின் மெட்டீரியல்னா காலேஜ் பாடனவுடனே ரொம்ப கலர்ஃபுல்லாகவோ கொஞ்சம் மாடர்னாகலாம் இருக்க போகிறதில்ல, இது மாதிரி தான் இருக்கும்னு நாங்கள் அவங்களுக்கு சொன்னதில்லை. அவங்களும் அதை பெருசாக பெரிய கரெக்ஷன்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த கரெக்ஷன் அந்த அக்செப்டன்ஸ் தான் எங்களுக்கு வந்து அவங்கள கரெக்டான பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன ஒரு இது இருந்ததுன்னா, இவங்களை இப்படி காட்டினா மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு, ஏன்னா ஆக்டிங் ஸ்கோப் இந்த படத்தில் நிறையவே இருந்தது. ஸோ அதை வந்து இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றது சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அது எமோஷனாக போய் கன்வே ஆகுன்றது இல்லை, எனக்கு அது ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால் அப்படியே பண்ணோம். எனக்கு பர்சனலாக என்னென்னா, சாங்ஸில் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக காட்டிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அதில் இப்போ பார்ட்டி சாங் ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன பெஸ்ட்டாக மாடர்னாக என்ன அவுட்ஃபிட் கொடுத்து கலர்ஸாக ஒரு பக்கம் ஒரு ஹீரோயினுக்கான விஷயங்கள் என்ன கலர்ஸில் லைட்லேயும் பண்ண முடியும்னு அதில் பண்ணோம் நாங்கள். ஸோ அதனால் ஓவரால் படம் பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார், ரொம்ப நல்லாயிருக்கு சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அவங்களுமே அது சாட்டிஸ்ஃபைடாக சொன்னாங்க. ஆமாம், இதில் வந்து இந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனான ஏதாவது அனுபவம் இருக்கா சார்? ஏன்னா இவ்வளோ க்ரௌடு நீங்களே சொல்லிட்டீங்க, ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, எஜ்ஜ சூர்யான்னு ஒரு பெரிய அவர் வந்து நடிப்பு ஜாம்பவன் ஆகிட்டார் அவர் வந்து உண்மையிலேயே, இதில் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குங்களா? ஆக்சுவலாக சார் எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டாக எந்த பிரச்சனையும் டென்ஷன் வந்ததே கிடையாது. உண்மையிலே சொல்லணும், சும்மா கேமராக்காக இல்லை, உண்மையிலே அதில் ஒரு நாளும் வந்ததே இல்லை. பெரிய டென்ஷன் என்னென்னா, கோவிட் டைமில் கொஞ்சம் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்போ அது வந்து காலேஜோட பர்மிஷன்ஸு, அங்கே ஜூனியர்ஸ் கூப்பிட்டு போய் நம்ம ஒர்க் பண்ணுறது, ஸோ டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஒர்க் பண்ணுற டைமிங் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ நம்ம கம்மி டைம், பெரிய க்ரௌடு, பெரிய செட்டப், அதை ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், மிஸ்ஸே பண்ண முடியாது. கொஞ்சம் லேக் அடித்தா கூட நமக்கு அந்த வாய்ப்பு திருப்பி கிடைக்காது. ஸோ அந்த டென்ஷன்ஸ் நிறையா இருந்தது இந்த படத்தில் பண்ணும்போது. ஸோ அது மிகப்பெரிய சேலஞ்ச் தான் கோவிட் டைம்ஸ். அதே மாதிரி கிளைமேட்டும் எங்களுக்கு நிறைய இதுவாச்சு, ரொம்ப நிறைய மழை நிறையா வர காலமாக இருந்துச்சு. அது நிறைய க்ரௌட் இருக்கும், திடீர்னு பார்த்தா மழை வந்துடும். ஆமாம், ஒரு சீனில் மழை பெஞ்சிட்டு நிஜமான மழை நினைக்கிறேன். நாங்கள் வந்து நாங்கள் பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு கார் ஓட்டிட்டு வர சீன்லாம் வந்து மழை இல்லாத ஷூட் பண்ணுறது தான் நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணுன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல் மழை, ஒரு வாரம் கண்டினியூஸாக மழை. நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இல்லை, மழையிலேயே தான் அந்த போர்ஷன் எல்லாமே ஷூட் பண்ணுது. கடைசி அந்த கான்வெகேஷன் வாங்கலாம் வருவாங்க, அதெல்லாம் உண்மையான மழை, உண்மையான மழை. அதில் எங்கே நிற்குதோ அப்போ நம்ம மேட்ச் பண்ணி அந்த மழையை க்ரியேட் பண்ணி பண்ணுற விஷயங்கள். அந்த யானை போர்ஷன் எடுக்கும் போதெல்லாம் உண்மையான மழை, அது அங்கே மழையிலேயே ஷூட் பண்ணி நைட்டில் லைட் பண்ணி யானையை நிற்க வச்சு, அது மிகப்பெரிய சேலஞ்சு தான் அந்த இடங்கள்லாம். ஏன்னா யானை வந்து நம்ம சொல்ல முடியும், நம்மளோட கண்ட்ரோல் அது கிடையாது இல்லையா. நைட்டில் லைட் போடுறோம், ஒரு காட்டுக்குள்ளே லைட் போடுறன்றதே ஒரு பெரிய சவால் தான். ஸோ அந்த மாதிரி பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் சவாலான டென்ஷனான விஷயம்தான். படம் வந்து பிளாக் பஸ்டராக ஓடிக்கிட்டு இருக்கு சார், இந்த வெற்றி நீங்கள் எப்படி ஒரு கேமராமேனாக பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம் சார், இது ஆக்சுவலாக சிவா சாருக்கு அவங்கன்னு ஒரு அவங்களோட பெரிய கெரியரோட நல்ல பிளாக் பஸ்டர்னு அப்படின்னா கூட எங்களுக்குமே கூட பர்சனலாக இது தேவைப்படுற ஒரு பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறோம். ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஓகே நம்ம அடுத்து இன்னுமே பெருசாக பண்ணணும், இன்னும் அடுத்த லெவல் கொடுக்கணும், நல்ல சினிமா பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதல் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த வெற்றி. ஸோ அது ஏற்படுத்தி கொடுத்த ஆக்சுவலாக சிவா சாருக்கும் டைரக்டருக்கும் மிகப்பெரிய நன்றி தான். அதுவும் இல்லாமல் மக்கள் வந்து இதை ரொம்ப ரொம்ப கரெக்டான அளவில் இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணி இந்த படத்தை அவுட் புட் கொடுக்கணும்னு நினச்சாரோ அது கரெக்டாக போய் எல்லா சின்ன 5 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் இது கரெக்டாக போய் எமோஷனல் கேரி ஆகிடுச்சு. அதை மக்களும் பக்காவாக கரெக்டாக ரிசீவ் பண்ணாங்க, அது மிகப்பெரிய நன்றி மக்கள். கண்டிப்பாக சார், ஏன்னா வந்து ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் எமோஷனல் ஆகும்போது இவனும் எமோஷனல் ஆகணும், இவனும் அழுகணும், ஆமாம் இவனும் ஒன்று உணர்ச்சி வசப்படணும்னு அது இந்த படம் உண்மையிலேயே நிறையவே பண்ணியிருக்கு. சில விஷயங்கள் சொல்லணும், எங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் எனக்கே நிறைய முறை அது நடந்திருக்கு. சிவா சார் வந்து அப்பாவை கட்டி ஃபஸ்ட் டைம் அப்பான்னு கட்டி தழுவி அழுவார், அது வந்து ரொம்பவே பாதித்த சீன். ஏன்னா நான் கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி ஊற்றுது, அந்த ஒரு படுத்துட்டு இருக்கும்போது காலை பார்ப்பார், காலை பார்த்துட்டு அது ஒரே ஷாட். ஆக்சுவலாக நம்ம படத்தில் கட் பண்ணி எடுத்தோம், அது ஒரே ஷாட்டு. எனக்கு கண்ணில் கேமரா வச்சுருக்க கண்ணில் பார்க்க முடியல, எனக்கு கண் பிளர் ஆகிடுச்சு, தண்ணி ஊற்றுது. ஏன்னா அவ்வளோ அதை எமோட் பண்ணி நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சிவா சாரை வந்து அப்படி பார்க்குறோம். ஸோ அந்த விஷயங்கள், அனைய கனி அண்ணன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து டைலாக் பேசுவாங்க,
அவன் என் குழந்தடி குழந்தடி அவன் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அப்பாக்குள்ளே இருக்கிற ஒரு சொல்லி வெளியே தெரியாத ஒரு எமோஷன்ஸ். இதெல்லாமே நம்ம அப்பாக்கு எல்லா அப்பாக்கிட்டையும் இருக்கும், ஆனால் அதை வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம், அது பெரிய விஷயமா நினச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த டைலாக்லாம் கண் ஆன் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அது அங்கேயே தண்ணி வந்துடுச்சு கண்ணில். இல்லை உண்மைதான், அது என்ன தான் நம்ம தாய்நாடு தாய் மண்ணு நான் என்ன இதை சொன்னால் அம்மா அப்பாஸ்ன்னு சொன்னாலும் அப்பா தான் ரோல் மாடல் ஒரு பையனுக்கு. ஆமாம், அது பார்க்கும்போது உண்மையிலே படம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற சொல்கிற படம் தான் இது. ஸோ அதனால் இது ரொம்பவே ஆன் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் எமோஷனாக கனெக்ட் ஆகுது. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.